ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு அறிவியல் பருவம் ரெண்டு அழகு மூணு பயிற்சித்தால் ஒன்பது மற்றும் பத்திற்கான விடைகள் பார்க்க போகிறோம் பயிற்சித்தால் ஒன்பதருடைய பாட தலைப்பு வந்து நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள் வளிமண்டலத்திற்கு வெளிப்படுத்தும் போது இரும்பு பொருள்களில் பழுப்பு நிற பொருளின் படிவ உருவத் உருவாவதை நீங்கள் கவனித்திருக்கலாம் இத்தகைய மாற்றம் டேஸ் மாற்றமாகும் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா மெதுவான மற்றும் நீளா மாற்றம் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் கரும்பு அறுவடை செய்யப்படுகிறது சர்க்கரை ஆலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு சர்க்கரையாக மாற்றப்படுகிறது ரெண்டாவது இதில் ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்கா ஒன்று பாருங்கள் பின்னர் அது காப்பியில் சேர்க்கப்படுகிறது ரெண்டு இந்த செயல்முறைகள் முறை ஒன்றும் ரெண்டையும் பாருங்கள் முறையே ஒன்றாவதும் ரெண்டாவதும் சேர்ந்த முறையே எத்தகைய மாற்றங்கள் என்பதை அடையாளம் காணவும் ஆன்சர் வந்து வேதியியல் மாற்றம் மற்றும் மீளா மாற்றம் ஆப்ஷன் இ தான் ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் கீழ் காணும் பட்டியலில் இருந்து மீள் மாற்றத்தை தெரிவு செய் இதில் மீள் மாற்றம் வந்து மாம்பழம் பழுத்தல் மரங்கள் வளர்த்தல் பூ மலர்தல் கம்பிச்சுருள் நீளுதல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் என்ன கம்பிச்சுருள் நீளுதல் நாலாவது கொஸ்டின் மெழுகு வர்த்தி எரியும்போது ஏற்படும் மாற்றங்களில் எது மீள் மாற்றம் மெழுகு உருகுதலா இல்லை மெழுகு வர்த்தியின் அளவு குறைதலா இல்லை மெழுகு மெழுகானது திரியின் வழியாக ஆவியாதலா இல்லை வெப்பம் வெளியாதலா ஆன்சர் வந்து மெழுகு உருகுதல் ஆப்ஷன் ஆனா ஸோ அதுதான் வந்து மீள் மாற்றம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் அறிவியல் ஆசிரியர் கதவை திறந்தார் அறைக்குள் நுழைந்தார் பாடநூலை திறந்தார் கரும்பலகையில் எழுதினார் இவற்றில் மீளா மாற்றத்தை அடையாளம் காணவும் மீளா மாற்றம் வந்து கதவை திறந்தாரா இல்லை பாடநூலை திரு திறத்தலா இல்லை கரும்பலகையில் எழுதுதலா இல்லை அறைக்குள் நுழைதலா ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ கரும்பலகையில் எழுதுதல் தான் மீளா மாற்றம் ஓகேங்களா ஆறாவது கொஸ்டின் பின் வருவனவற்றுள் எந்த மீளா மாற்றமானது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை காடுகளை அழித்தல் வந்து கண்டிப்பாக சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் பட்டாசு வெடிக்கிறது காற்று மாசுபடும் ஸோ அதுவும் சுற்றுச்சூழலுக்கு பாது பாதிப்பு வந்து ஏற்படும் அடுத்து காய் வந்து கனியாதல் காய் கனியாதனால சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது மரம் எறிதல் மரம் எரிஞ்சாலுமே சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதுகாப்பு சாரி பாதிப்பு ஏற்படும் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ காய் கனியாதல் அதாவது ஒரு காய் வந்து பலமாகிறது ஏழாவது கொஸ்டின் அருணா தனது துணிகளை துணிகளுக்கிடையே ஒரு நாப்தலின் ஒரு நாப்தலின் ஒரு நாப்தலின் மற்றொரு நாப்தலின் உருண்டையை ஒரு மூடிய பெட்டியினுளும் வைத்தாள் ஒரு மாதம் கழித்த பின்னர் துணிகளிடையே வைத்திருந்த நாப்தலின் உருண்டையின் அளவு குறைந்திருந்தது இந்த சோதனையானது பின்வரும் எந்த செயல்முறையினை உற்று நோக்குவதற்கான நிகழ்வு ஃபர்ஸ்ட் வந்து மெதுவாக மற்றும் மீள் மாற்றமா இல்ல வேகமான மற்றும் மீள் மாற்றமா இல்ல மெதுவான மற்றும் மீளா மாற்றமா வேகமான மற்றும் மீளா மாற்றமானு கேட்டுருக்கா ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ மெதுவான மற்றும் மீளா மாற்றம் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் சாந்தி சர்க்கரை மற்றும் நீரை பயன்படுத்தி சர்க்கரை கரைசலை தயாரித்தார் சர்க்கரையை வந்து சர்க்கரை வந்து நீரை நீரோடு மிக்ஸ் பண்ணி சர்க்கரை கரைசல் வந்து தயாரித்திருக்காக சர்க்கரையை சேர்த்து காப்பி தயாரித்தார் சாம்பார் மற்றும் மோர் ஆகியவற்றுடன் உப்பினை சேர்த்தார் இந்த நான்கு இந்த நான்கு விதமான கரைசல் நிகழ்வுகளில் மீள் மாற்றம் எதுன்னு கேட்டிருக்கா மீள் மாற்றம் வந்து சர்க்கரை கரை சர்க்கரை கரைசல் தயாரித்தது இந்த ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கா இல்ல சாந்தி சர்க்கரை மற்றும் நீரை பயன்படுத்தி சர்க்கரை கரைசல் தயாரித்தல் ஸோ இதான் ஆன்சர் சர்க்கரை கரைசல் தயாரித்தல் அடுத்து பாருங்க நீர் ஒரு பொது கரைப்பான் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் நீர் மிகுதியாக கிடைக்கிறது அப்படி அது கிடையாது நீர் பெரும்பாலான பொருட்களை கரைக்கிறது அடுத்து நீர் குடிக்கும் பயன்பாடுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீர் ஒரு புதுப்பிக்கத்தக்க மூலமாக இருக்கிறது இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவண்ணா நீர் பெரும்பாலான பொருட்களை கரைக்கிறது அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் பூச்சிகளை கவர்ந்து மகரந்த சேர்க்கையை ஊக்கு ஊக்குவிப்பதற்காக பூக்கள் மலர்கிறது இது ஒரு டேஸ் ஆகும் மீளா மாற்றமா பொதுவான மாற்றமா வேகமான மாற்றமா மீள் மாற்றம்னு கேட்டிருக்கா இது வந்து ரெண்டு மீளா மாற்றம் அப்புறம் பொதுவான மாற்றம் ஸோ அதனால் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஒன் ஆப்ஷன் இ ஆன்சர் வந்து ஒன் அண்ட் டூ ரெண்டுமே சரி ரெண்டு மாற்றமுமே நெக்ஸ்ட் ஒன் இன் த பிளாங்ஸ் கோடிட்ட இடத்தை நிரப்புக ராணி எலும்பிச்சை சாறு சர்க்கரை நீர் ஆகியவற்றை கலந்து எலும்பிச்சை பழச்சாறு தயாரிக்கிறாள் இந்த கரைசலியின் பயன்படுக பயன்படுத்தப்படுகின்றன பயன்படுத்தப்படுகின்ற கரைப்பான் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து நீர் அடுத்து டுவெல்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீ எதிர்பாராத விதமாக ஒரு கண்ணாடி டம்ளரை நழுவ விடுகிறாய் அது உடைந்து விடுகிறது இந்த நிகழ்வின் நிகழ்வானது என்ன மாற்றம்னு கேட்டிருக்கா மெதுவான மாற்றமா வேகமான மாற்றமா நம்ம வந்து எதிர்பார்த்த விதமாக வந்து ஒரு கண்ணாடி டம்ளரை வந்து ஒரு கண்ணாடி கிளாஸை வந்து நம்ம வந்து கீழே போட்டோம்னா ஸோ அது வந்து டக்குன்னு உடஞ்சிடும் வேகமாக ஸோ அதனால் வந்து இது வேகமான ஓகேங்களா பதிமூணாவது கொஸ்டின் ராணி தனது வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்புகிறாள் அவளால் பெட்ரோலின் ஆவியை காண முடிகிறது இது ஒரு டேஸ் மாற்றம் இது வந்து மீல் மாற்றம் நெக்ஸ்ட் ஒன் ரொமன் த்ரீ சரியா தவறா ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காக மேகம் உருவாவதால் மேகம் உருவாதல் என்பது ஒரு மீள் மாற்றமாகும் மேகம் உருவாதல் வந்து மீள் மாற்றமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மீள் மாற்றம் ஸோ வந்து இது வந்து ட்ரூ தான் சரி பதினஞ்சாவது மீள் மாற்றம் எப்போதும் ஒரு நிரந்தர மாற்றமாகும் தவறு பதினாறு நிலக்கரி உருவாதல் என்பது ஒரு வேகமான மாற்றமாகும் தவறு பதினேழு பாருங்கள் குளிர் பெட்டியை விட்டு வெளியே எடுத்த பின் பனி கூழ்மமானது உருகுகிறது இந்த மாற்றத்திற்கு ஒரு மீளா மாற்றம் ஆகும் ஸோ இது வந்து தவறு நெக்ஸ்ட் ஒன் வந்து பயிற்சித்தால் பத்து ஒர்க்ஷீட் டென் சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் பின்வரவற்றில் எந்த வாக்கியம் காற்றோடு தொடர்பு இல்லாதது அதுக்கு முன்னாடி இதோட டைட்டில் வந்து காற்று ஏர் ஓகேங்களா பின்வருவனவற்றில் எந்த வாக்கியம் காற்றோடு தொடர்பு இல்லாத இது ஒலி ஊடுருவும் தன்மை கொண்டது டிரான்ஸ்பரண்ட்டு இட்ஸ் ஏ ட்ரான்ஸ்பரண்ட் ஓகேங்களா அது ஆன்சர் அண்டு செகண்ட் ஒன் பின்வருவனவற்றில் எந்த வாக்கியம் பூமியின் வளிமண்டலத்தில் அடர்த்தி குறை குறித்து சரியானது ஆன்சர் உயரம் அதிகரிக்க இதன் அடர்த்தி அதிகரிக்கிறதா இல்லை உயரம் அதிகரிக்க இதன் அடர்த்தி குறைகிறதா எவ்வித மாற்றமும் இல்லையா இல்லை இடம் சார்ந்தது அல்லவா ஆன்சர் வந்து உயரம் அதிகரிக்க இதன் அடர்த்தி குறைகிறது மூணாவது கொஸ்டின் பாருங்க அதிக புற ஊதா கதிர்வீச்சினை உறிஞ்சும் தன்மையுள்ள ஓசோனானது வளிமண்டலத்தின் எந்த அடுக்கில் உள்ளது இடைவெளி மண்டலமா அடுக்கு வளி மண்டலமா இல்லை அயனி மண்டலமா அடிவழி மண்டலமானு கேட்டிங்கன்னா அடுக்குவலி மண்டலம் அண்டு ஃபோர்த் ஒன் காற்றின் கூறுகளை அதன் இயை இய்பின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக நைட்ரஜன் ஆக்சிசன் கார்பன் டை ஆக்சைடு தென் ஃபிஃப்த் கொஸ்டின் கீழே உள்ள படத்தினை உற்று நோக்கி காற்றின் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் விதத்தை கண்டறியவும் இந்த படத்தை பார்த்துக்காக ஸோ நான் டேரக்ட் ஆன்சர் சொல்லிடுறேன் ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஆவன்னா ஃபோர் இஸ் டூ ஒன் சிக்ஸ்த் கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க ராஜேஷ் உருளைக்கிழங்கு சீவல் சிப்ஸ் போன்ற உணவு பொருட்களை பொட்டலமிட அதாவது பேக்கெட் பண்ணுறதுக்கு விரும்புகிறார் உணவுப் பொருட்கள் கெடாமல் பராமரிக்க எந்த வாயு பயன்படுத்தப்படுகின்றது உணவுப் பொருட்கள் வந்து பேக்கெட் பண்ணி வைப்போம்ல அது உள்ளே வந்து எப்படி அவ்வளோ நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்குது அதுக்கு பயன்படுத்தப்பட அந்த வாயு அந்த கேஸ் வந்து பார்த்திங்க நைட்ரஜன் கேஸ் நைட்ரஜன் வாயு ஏழாவது கொஸ்டின் தாவரங்களில் டேஸ் நைட்ரஜன் அவசியமானது தாவரங்களின் வளர்ச்சிக்கு வந்து நைட்ரஜன் வந்து ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது வளர்ச்சிக்கு எட்டாவது சுமதி மேசை மீது ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் பனி கூழ்மத்தை மீன்ஸ் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வைத்திருந்தால் சில நிமிடங்களுக்கு பிறகு கண்ணாடி கிண்ணத்தின் வெளிப்புறத்தில் நீர்த்துளிகளை கண்டால் இதே போன்ற நிகழ்வு டேஸின் போதும் நடைபெறுகிறது மேகம் கிரியேட் ஆகும்ல மேகம் உருவாக உருவாகும்ல ஸோ அப்போ வந்து இந்த நிகழ்வு வந்து நடைபெறும் ஆன்சர் மேகம் உருவாதல் தென் நைன்த் கொஸ்டின் புதிய கண்ணாடி பலகைகள் தெளிவாகவும் ஒளி ஊடுருவும் தன்மை கொண்ட பக்கங்களை உடையன உடையனவாகவும் உள்ளன மூடிய பெட்டியில் வைத்திருந்தால் அவை அப்படியே இருக்கின்றன அவை காற்று படும்படி வை வைக்கப்பட்டால் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தெளிவில்லாமல் மங்களாக தெரிகின்றன காரணம் வந்து காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க காரணம் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஆனால் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா காற்றில் உள்ள நீராவி துளிகளானவை கண்ணாடியின் மேற்பரப்பில் உள்ள சிறிய தூசி துளிகளில் படுகின்றன ஓகேங்களா தென் டென்த் கொஸ்டின் பாருங்க மனிதர்கள் சுவாசத்தின் போது உள்ளிழுக்கும் காற்று மற்றும் வெளிவிடும் காற்று தொடர்பான பின்வரும் கூற்றுகள் எது எவை சரியானவை சரியானது ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் இரண்டிலுமே நைட்ரஜனின் இயைபு ஒரே மாதிரியாக உள்ளது செகண்ட் ஒன் வெளியிடும் காற்றில் உள்ளிழக்கப்படும் காற்று உள்ளதை விட கார்பன் டை ஆக்சைடின் சதவீத இயைபு அதிகமாகவும் மூணாவது வெளியிடப்படும் காற்றில் ஆக்சிஜனின் அளவு குறைவு இப்போ இதில் எது சரின்னு கேட்டிங்கன்னா ஸோ போத் ஆன்சர் எல்லா ஆன்சருமே ஹோல் நாலு அந்த மூணு கொடுத்துருக்கா மூணுமே சரி ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் இஎண்ணா இவை அனைத்தும் சரி தென் லெவன்த்து கொஸ்டின் டேஸ் ஆனது கடல் மீன்களை பதப்படுத்துவதில் பயன்படுகிறது கடல் மீனை வந்து பதப்படுத்துவதற்கு வந்து உல பனிக்கட்டி வந்து பயன்படும் ஓகேங்களா அடுத்து பன்னிரண்டாவது கொஸ்டின் ராம் உயரம் உயரமான மலை சிகரத்தை ஏற விரும்புகிறான் இந்நிகழ்வின் போது அவனுடன் ஏன் ஆக்சிஜன் சிலிண்டரை எடுத்து செல்ல வேண்டும் ஸோ ஆன்சர் வந்து வளிமண்டலத்தில் மேலே செல்ல செல்ல காற்று வந்து கிடைக்கக்கூடிய தன்மை குறிக்கிறது இப்போ நம்ம வளிமண்டலத்துக்கு மேலே போக காற்று நம்ம சுவாசிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால தான் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஓகேங்களா ஸோ பதிமூணாவது கொஸ்டின் இப்போ வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது இப்போ கொரோனா சுச்சுவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதை பற்றின ஒரு தான் இது கோவிட் நைன்டீன் கொரோனா தான் கோவிட் நைன்டீன் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் நோயாளி சுவாசிப்ப சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படுகிறது அத்தகைய சந்தர்ப்பத்தில் அவரை மீட்க எந்த வாயு சிலிண்டர் மிக அவசியம் இப்போ நமக்கே தெரியும் கோவிட் நைன்டீனால் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா ஸோ அதனால் வந்து எல்லா சைடும் வந்து நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா ஸோ ஆன்சர் வந்து ஆக்சிஜன் தான் ஸோ அடுத்து பதினாலாவது காற்றாலைகளின் பயன் வந்து நீர்நிலைகள் இருந்து நீர் இறைக்க காற்றாலை பயன்படாது மாவு அரைக்கி எப்படி கொடுத்துருக்கா பாருங்களே மாவு அரைக்க காற்றாலைகள் பயன்படுமான்னு கேட்டிருக்கா கிடையாது ஈனா பாருங்கள் மின்சாரம் உற்பத்தி செய்ய தான் காற்றாலை பயன்படுகிறது ஓகேங்களா ஓகே அடுத்து பயிற்சித்தால் பதினொன்று அதுக்கு அடுத்து வர பயிற்சியெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்